அடுத்தது நமக்கு ஆப்ஸ், கனெக்டட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனெக்டட் ஆப்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ நியூ ஃபீச்சர் விச் இஸ் டெக்னோ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்யூவி 5W பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னோ பேக் ஃபீச்சர் வந்து 2017 லான்ச் பண்ணோம். இந்த டெக்னோ பேக்ல இந்த கனெக்டட் ஆப்ஸ் மூலமா நீங்க ஒரு 11 விதமான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க இதுல யூஸ் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் இதுல வந்து ப்ரீலோடட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ப்ரீலோடடா வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். Zomato, TicketsNew.com and Cricket Live, News Applications, Weather Updates, Twitter, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்க இதுல ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கிரீன்ல வேற என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, ஏர் கண்டிஷனோட கம்ப்ளீட் டேட்டா பேஸ் உங்களுக்கு இதுல வந்து இன்ஃபர்மேஷன் வரும். அவுட் சைட்ல என்ன டெம்பரேச்சர்ல இருக்கு அண்ட் நம்ம கேபின் என்ன டெம்பரேச்சர்ல இருக்கு, ஃபேனோட ஸ்பீடு என்ன லெவல்ல இருக்கு. ஸோ இப்போ நான் ஃபேனோட ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணனா எனக்கு கம்ப்ளீட்டா இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன்ல வரும் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட இந்த இதுல வந்து எனக்கு காட்டும். நான் என்னோட மொபைல வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் கூட பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது என்னோட டவர் லெவல் எந்த பெர்சன்டேஜ்ல இருக்கு அண்ட் பேட்டரி என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்றது இந்த டிஸ்பிளேலே காட்டிடும். அண்ட் என்னோட மொபைல் ஹாட்ஸ்பாட் மூலமா இன்ஃபர்டைன்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணிருக்கணும் போது என்னோட வைஃபை ஸ்ட்ரென்த்தும் இதுல காட்டும். அண்ட் டேட் டைம் என்ன இதுல இருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த டிஸ்பிளேலே கம்ப்ளீட்டா காமிச்சிடும். அண்ட் தென் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்ல இருக்க ஸ்விட்சஸ் எல்லாம் என்ன, உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அண்ட் செலக்ட் பண்றதுக்கு வால்யூமோட ஸ்க்ரோலர் பட்டனா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஆடியோ மியூட், இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இந்த இன்ஃபோ அப்படின்றது நம்ம கார் இன்ஃபோ பார்த்தோம் இல்லையா, பட்டன்லேயே கிளிக் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. என்னோட கை வந்து ரொம்ப வெட்டா இருக்கு, என்னால டச் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது நான் இந்த பட்டன் மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபோ ஆக்சஸ் பண்ணலாம், ஈக்குவலைசர் ஆக்சஸ் பண்ணலாம், அண்ட் அப்ளிகேஷன் கார் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணலாம், வீடியோ பிளே பண்றதுக்கான ஆக்சஸ் இருக்கு. எனக்கு நான் ஒரு பென்ட்ரைவ் போட்டிருக்கேன் அப்படின்னும் போது என்னோட லிஸ்ட் எல்லாமே இந்த சைட்ல இருக்கிறது எல்லாம் பென்ட்ரைவ் ஆக்சஸ். சோ நான் என்னோட யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிருக்கேன், ஒரு ஃபோல்டர் ஃபோல்டரா இருக்கு அப்படின்னும் போது நெக்ஸ்ட் சாங்குக்கு ஜம்ப் பண்றது, நெக்ஸ்ட் ஃபோல்டருக்கு ஜம்ப் பண்றது, அண்ட் பேக் வர்றது, அண்ட் செட்டிங்ஸ், இது எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அண்ட் இந்த கீழே இருக்க ஒரு 5 கீ பாக்குறீங்க, இது ஹோம் கீ. எனி டைம் இதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்கிரீன் வந்து டிஸ்ப்ளே உள்ள நம்ம எங்க இருந்தாலும் வெளியே வர தெரியலன்னா ஹோம் பிரஸ் பண்ணிட்டா டைரக்டா வந்துரும். அண்ட் இது நேவிகேஷனுக்கு டைரக்டா ரூட் பண்ணும், உங்களோட போனுக்கு டைரக்டா ரூட் பண்ணும், இது மியூசிக்கு டைரக்டா ரூட் பண்ணும், அண்ட் இது ரேடியோக்கு ரூட் பண்ணும். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, கால் அட்டன் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், கால் டிஸ்கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். நம்ம மஹேந்திரா எக்ஸ்யூவி 5W ஸ்டேரிங் காலம்ஸ்லயும் உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஒரு ரெண்டு பட்டன்ஸ் இருக்கும். இதுலயும் உங்களோட கால்ஸ் அட்டன் பண்ணலாம், வைல் டிரைவிங் டிஸ்கனெக்ட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் இதுலயும் நீங்க அட்டன் பண்ணலாம் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணலாம். சோ உங்களுக்கு யூஎஸ்பி ஆன் ஆக்ஸ் வந்து 2018 மாடல்ல இங்க டிஃபரெண்டான பொசிஷன்ல போச்சுன்னா உங்களுக்கு ஈஸி ஆக்சசபிளா இருக்கும். அண்ட் இந்த ஏசி செக்மெண்ட், நெக்ஸ்ட் ஏசி செக்மெண்ட் பார்க்கும்போது இது வந்து ஃபுல்லி டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, FATC அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஏசியோட எக்கானமி மோட், ஏசியோட ஆன் ஸ்விட்ச், அண்ட் என்ன மாதிரியான மோட், இன்னர் சர்க்குலேஷன் மோட்ல இருக்கு. இப்போ ரியர் ஏசி, தேர்ட் ரோக்கான ஏசி கண்ட்ரோல், ரோல யாருமே இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த ஏசியை டீஆக்டிவேட் பண்ணி வைக்க முடியும், இங்கேயே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ தேர்ட் ரோல யாருமே இல்லை அப்படின்னா நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்க முடியும். அண்ட் இது ஏசியோட கம்ப்ளீட் ஆஃப் ஸ்விட்ச். இது ஆட்டோ மோட், வேற நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஏசி மாதிரி தான். ஆட்டோ மோட்ல போட்டோம் அப்படின்னும் போது இன்னரில் இருக்கிற டெம்பரேச்சரை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ரஸரை கட் ஆஃப் பண்ணி, ஸோ எப்போ டெம்பரேச்சர் டவுன் ஆகுதோ அப்போ திரும்ப ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸரை ஆன். அண்ட் இது அவுட்டர் ஏர் சர்க்குலேஷன் மோட். இது டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ், உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குன்றது நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ ஃபேஸ்க்கும் லெக்குக்கும் வருது, ஏர் ஃப்ளோ எங்க வரணும் அப்படின்றது. இப்போ என்னோட காலுக்கு மட்டும் வரும், இப்போ என்னோட காலுக்கும் விண்ட்ஷீல்டுக்கும், விண்ட்ஷீல்டுக்கு மட்டும் வரும், இல்லைன்னா ஒரு ஃபேஸ், இந்த மாதிரி நமக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டா வந்து இதுல சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இல்லாம ஹீட்டர் கண்ட்ரோல் இருக்கு, HAVC அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ ஹீட் வென்டிலேஷன் ஏசியா. ஹீட்டரும் நீங்க ஆன் பண்ணிக்கலாம், கோல்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரண்ட் டீஃபாகர் அண்ட் ரியர் டீஃபாகர் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ மிஸ்டி டைம்ஸ்ல, ஃபாக் டைம்ஸ்ல இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது எல்லாம் டிரைவருக்கு ரொம்ப பக்கத்துலயும் ரொம்ப விசிபிளாகவும் இருக்கிறதுனால டிரைவரோட டிரைவிங் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது. உங்களுக்கு ஒரு மல்டிபிள் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசஞ்சர் சீட் பெல்ட்டோட அலர்ட்னஸ். இப்போ வந்து கவர்மெண்ட்டும் ரொம்ப இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க சீட் பெல்ட் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் டிரைவர் கம்ப்ளீட்டாக வந்து சீட் பெல்ட்ஸ் வந்து டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கணும் சீட் பெல்ட்டோட தான். இது வந்து கோ பேசஞ்சரோடது, பிகாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் டிரைவர் அண்ட் கோ டிரைவர். இவங்க ரெண்டு
ரெண்டு பேருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து கோ பாசஞ்சரோட இன்டிமேஷன். நீங்க சீட் பெல்ட் போடல அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல எனக்கு ஒரு லைட் எரியும். இண்டிகேஷன். ஆமா, இதுவே நான் வந்து பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டேன்னா அந்த இண்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆகும். சோ இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் வெதர் உங்களோட கோ பாசஞ்சர் வந்து சீட் பெல்ட் போட்டிருக்காரா இல்லையா அப்படின்னு. அண்ட் இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பார்க்கிங் ஹஸார்ட் லைட் ஸ்விட்ச். இது வந்து பாத்தீங்கன்னா மஹேந்திராவோட ஒன் ஆஃப் த யூனிக் ஃபீச்சர் கால் மைக்ரோ ஹைபிரிட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யூசேஜ் சார், சோ இந்த யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஹைபிரிட் ஆன்ல இருக்கு. இந்த இதை ஆன் பண்ணிட்டு நான் என் வெஹிக்கிள டிரைவ் பண்றேன். சோ நான் போயிட்டே இருக்கேன், ஒரு சிக்னல்ல நான் வெயிட் பண்றேன். அந்த சிக்னல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 minutes வெயிட் பண்ணணும். அப்படிங்கும் போது என்னோட கிளட்ச், பிரேக், ஆக்சலரேஷன் இது மூணுத்துல இருந்து நான் காலை எடுத்துட்டு கியரை நியூட்ரல் பண்ணிட்டேன்னா போதும், வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப் மோட் உங்களுக்கு. மத்தபடி உங்களோட இன்ஃபோடெயின்மெண்ட்டும் சரி, ஏசியோட ஏசி கட் ஆகி ப்ளோயர் ஒர்க் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ திரும்ப சிக்னல் கிளியர் ஆயிடுச்சு, நான் என் வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நான் கிளச்சை மட்டும் மறிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடும். இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால 2.5 seconds உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே உங்களோட லெக் ரூம்ல இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐசி லாஞ்ச் ப்ளூ லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விசிபிளா இருக்கும். நைட் டைம்ஸ்ல நீங்க இதை பார்க்கும்போது ஒரு லாஞ்சுக்குள்ள இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கும். இருந்தா நமக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ, சோ அந்த ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். அண்ட் இதோட வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி கண்ட்ரோலரும் இருக்கு. சோ இதோட இன்டென்சிட்டியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஸ்விட்ச் எங்க இருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ESP அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள்ல வந்து இருக்கு. வந்து உங்களுக்கு W11ல இருந்து இருக்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம். இது வந்து ஒரு அடிஷனல் சேஃப்டி ஃபீச்சர். எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோ உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஹை ஸ்பீட்ஸ்ல நம்ம வெஹிக்கிளை டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம், அரௌண்ட் ஒரு 140-150 நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் பண்ணிட்டு இருக்கனால சரி, இல்ல இன்சைட் த சிட்டிஸ் ஒரு 40-50 டிரைவ் பண்ணும் போது ஒரு ஷார்ப் டர்ன் அண்ட் கட்ஸ் பண்றோம் அப்படின்னும் போது இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்ன்றது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஓவர் ஸ்டேர் இல்லைன்னா அண்டர் ஸ்டேர் ஆகுதோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ABS உங்களுக்கு எந்த வீக் பர்டிகுலர் வீல்ஸுக்கு அடிஷ்னலா பிரேக்கிங் தேவைப்படுதோ அந்த வீல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா பிரேக்கிங் கொடுத்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் த வெஹிக்கிளை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் கையிலே வச்சிருக்கிற மாதிரி ஹெல்ப். அதுதான் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஹைவேஸ்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு அப்ஸ்டக்கல் குறுக்கல வந்தாலும் நம்ம இமிடியேட்டா வெஹிக்கிளை லெஃப்ட் ஆர் ரைட் எடுப்போம். அந்த டைம்ல நிறைய டிரைவர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், வெஹிக்கிள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு, ஓவர் ஸ்டேர் ஆயிடுச்சு, அண்டர் ஸ்டேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எக்ஸ்யூவில உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு இடமே கிடையாது. இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஓவர் ஸ்டேர் ஆகிறதுக்கோ இல்ல அண்டர் ஸ்டேர் ஆகிறதுக்கோ போயிட்டு இவ்ளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்து இவ்ளோ இந்த பட்ஜெட்ல குடுக்கிறது கண்டிப்பா பெரிய விஷயம் தான் சார். ஈவன் இதோட டபுள் த பிரைஸ்ல இருக்கிற வண்டில கூட வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் தெரியும். சோ எக்ஸ்யூவில வந்து மஹேந்திராவோட ஒரு ஃபிளாக்ஷிப்ன்றது கண்டிப்பா அந்த அளவுக்கு growth இருக்கு, அதனால கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும் அது.
நெக்ஸ்ட் வந்து டிசன்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேஃப்டி பத்தி பேசும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் கன்சிடர் பண்ணுவோம் நம்ம நிறைய. இதுல வந்து ஹில் ஹோல்ட் அண்ட் ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹில் ஹோல்டுன்றதுக்கு உங்களுக்கு சுவிச்சஸ் தனியா இருக்காது, வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கும். வென்னவர் நீங்க எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீப் பொசிஷன்ல நிக்கிறீங்க, பிரேக்ல இருந்து நம்ம கால் எடுப்போம். அப்ப என்ன ஆகும்னா யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ரோல் பேக் ஆகும் கொஞ்சம். கொஞ்சமாவது என்னதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் ஆகும், எல்லா வெஹிக்கிள்லயும் நடக்கிறது தான். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்ல யூஸ்வலா நம்ம ஆக்சிலேட்டர் ஹெவியா கொடுத்து எடுப்போம், இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ் பண்ணி எடுப்போம். நம்ம வெஹிக்கிள் அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டீப்ல நிக்கிறீங்க அப்படின்னும் போது பிரேக்ல இருந்து காலை எடுத்த உடனே வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 seconds ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அப்ளை பண்ணதா இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது கண்டிப்பா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ல இருந்து கால் எடுக்கிறதுனால நீங்க ஒரு எஃபர்ட்லெஸ் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்த எக்ஸ்யூவி 5W மேல் மட்டும் இல்லாம நிறைய உமனும் வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பிகாஸ் இட் இஸ் வெரி ஈஸி டு டிரைவ். அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் ஹைவேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும்ன்றது இல்ல. கண்டிப்பா நம்ம சென்னை மாதிரியான ஒரு சிட்டிஸ்ல வந்து இப்ப எவ்வளவு மால்ஸ் இருக்கு, மால்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் தான் பண்ணுவாங்க. அங்க நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரியும் நிறைய பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. வேற இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஒரு ப்ரீசெட் கியர், இந்த கியருக்கு இவ்வளவுதான் ஸ்பீட் போகணும் அப்படின்றத வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு செகண்ட் கியர்ல இருக்கும் அப்படின்னும் போது மேக்ஸிமம் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போக முடியும். அதுவும் ஹில் ஸ்டேஷன்ல இருக்கும்ன்றது போது நம்ம 30ன்றதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா வெஹிக்கிளோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கிராவிட்டியில ஸ்பீடா வந்து இறங்கும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியருக்கு இந்த ஸ்பீடு தான் போகணும் அப்படின்றத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் கம்ப்ளீட்டா நோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பிரேக்கிங் அப்ளை பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு நீங்க டிரைவ் பண்ணி வந்துட்டே இருக்கலாம், ஒரு செகண்ட் கியர்ல இருக்கீங்கன்னு போது 30 தான் 30க்கு மேல நீங்க பம்ப் பண்றீங்கன்னு போது வெஹிக்கிள் வந்து பிரேக் பண்ணி உங்களை அந்த 30 லிமிட் குள்ள கொண்டு வந்துடும். அண்ட் ஒரு 4th gear இருக்கீங்கன்னு போது மேக்ஸிமம் 50 தான், 5th gear வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த 50 கிலோமீட்டர் ஸ்பீட் குள்ள கம்மி பண்ணிடும். சோ ஹையஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர் இருக்கும் உங்களுக்கு. சோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவரா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. ஹாய், இந்த வீடியோல இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வேற ஒரு டெக்னாலஜி பத்தி கண்டிப்பா உங்களை கூடி சீக்கிரம் மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி கீழ உள்ள பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. Stay tuned. Bye.